தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகள் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மே மாதம் 25ஆம் தேதி நேற்று துவங்கி அடுத்து 31ஆம் தேதி வரையில் கிராமங்களின் நகரங்களிலும் மூன்று கட்சிகளின் சார்பாக மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடக்க இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் நகரங்களிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய விலைவாசி உயர்வு அந்த கொடுமையை எதிர்த்து வீடு வீடாக துண்டு பிரசு விநியோகக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 11 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திவிட்டு 9 ரூபாய் குறைத்ததாக மோடி அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது. பெட்ரோல் டீசல் எரிவாயு, சமையல் எரிவாயு, இந்த விலைகள் உயர்வினால் சங்கிலி தொடர் போல அத்தியாவசிய பண்டிகை விலைகள் எல்லாம் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை இது பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இன்று கூட சென்னை வருகிறார், சில திட்டங்களை அறிவிக்க போதா சொல்லியிருக்கிறார், வரட்டும். ஆனால் மத்திய ஆளக்கூடிய ஒன்றிய அரசு மோடி அரசாங்கம் மக்கள் பிரச்சனை பற்றி கவலைப்படாது மட்டுமல்ல, விலைவாசி கட்டுப்படுத்தாது மட்டுமல்ல, மக்களுக்கு ஏற்படக்கூடிய அதிருப்தியை திசை திருப்புவதற்காக சிறுபான் மக்களை தாக்குவது, தலித்து மக்களை தாக்குவது, மாட்டிறைச்சி சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அடித்து கொள்வது, கொலை செய்வது போன்ற மோசமான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னதாக பாஜக கட்சியை சார்ந்த இந்து மக்கள் முன்னே கட்சியை போல கட்சி இருந்த பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட செய்தி வந்தது. பாலச்சந்திரன் படுகொலைக்கு வரக்கூடிய செய்தி என்ன? அவர் ஒரு சமூக விரோதி, குண்டசட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அந்த சமூக அரசை எதிர்குறிப்பு வந்து அடிச்சு கொண்டு போச்சு, கொண்டுடுச்சு. இப்படித்தானே பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது. மக்கள் பயிற்சி பற்றி கவலை கிடையாது. மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய 21,000 கோடி ரூபாய் பாக்கி நிலுவை இருக்கிறது. அந்த தொகையை கொடுக்கணும்னு வலியுறுத்துறோம். ஆனால் மோடி அரசாங்கம் நாடு முழுவதும் மத மோதலை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான மதவெறி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, விடுதலை சிந்தனை கட்சி சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வரிகளை புதிதாக ரத்து செய்யும். மொத்த பெட்ரோல் டீசல் விலையில பாதி வந்து வரி, பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா விலை குறையும். கிராமத்துல சொல்லுவாங்க, நிலத்தில் பாதி கிணறு என்ன. ஆக மத்திய அரசாங்கம் அந்த பெட்ரோல் டீசலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வரிகளை குறைக்கணும். ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் கேஷாக பணமாக பட்டுவடா பண்ணணும். அடுத்ததாக ஏற்கனவே 1991ஆம் ஆண்டு அன்றைய மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்டத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா, 1947 அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வழிபாட்டு நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், அது கோயிலா இருக்குதா, மசூதியா இருக்கா, சர்ச்சா இருக்கா, அது யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அந்த சட்டத்தை அமலாக்கி ஒரு மதச்சார்பின் மதநிலையத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இந்த பிரிவில் தான் இங்கே மூன்று கட்சிகளின் சார்பாக பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை குறைக்கணும், அத்தியாவசிய பண்டிகைகளின் விலைகளை குறைக்கணும், ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்கணும், வேலையின்மை போக்குவதற்காக வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கணும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளிலிருந்து இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, விடுதலை கட்சியின் சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல இருப்பதெல்லாம், மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளை கைவிட்டு விட்டு இப்படி விலைவாசிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
மூன்று கட்சிகளின் சார்பாக நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடன் வாரா கடனாக 10 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்கு. அப்ப வங்கிகளுக்கு கார்ப்பரேட் கம்பெனி அளிக்கக்கூடிய கடனை ரத்து செய்த மத்திய அரசாங்கம் வங்கிகளுக்கு அரசாங்கம் பணத்தை அதை ஈடுகட்டுறாங்க. அப்ப கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவங்க கடனை கட்ட வேண்டாம், ரத்து பண்ணா அது ரத்து பண்ணிட்டு பேங்குக்கு வந்து மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை ஈடு செய்கிற போது அது மத்திய அரசாங்கத்துடைய கஜானா இது வருமான இழப்பு ஏற்படாதா? அது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு கொள்கை, 7 நடுத்தர மக்களுக்கு இன்னொரு கொள்கை. ஆகவேதான் மூன்று கட்சிகளையும் சார்பாக சொல்றேன், மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில அந்த அரசாங்கத்தை அதனுடைய கேரக்டர் சொல்ல விரும்புவது, மோடி அரசாங்கம் என்பது கார்ப்பரேட் கம்பெனியோட நெக்ஸஸ், கார்ப்பரேட் கம்பெனிகளும் ஆர்எஸ் மதவாசி இணைந்த அரசு என்பதுதான் மத்திய அரசாங்கம். பெரிய முதலாளிகள் வரி செலவு கொடுக்கறாங்க, வாரா கடனை ரத்து பண்றாங்க, அதெல்லாம் ஏன் ஏழை மக்களுக்கு இப்படி வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கக்கூடாது, வரியை குறைக்கக்கூடாதுன்னு நாங்க கேள்விப்படுவோம். இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக விளங்குவது பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னு சொல்லி சொன்ன அந்த நேரு சிலைய ஆர்எஸ் அமைப்பை சார்ந்தவங்க அடிச்சு உடைக்கிறதா இப்ப சமீபத்தில் நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். குறிப்பா எல்ஐசி பொறுத்தவரையில 1956 ஆம் ஆண்டு தனியாரிடமிருந்த அந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களை தேச உடைமையாக்கி 1956ல்தான் எல்ஐசி என்ற ஒரு நிறுவனத்தை மத்திய அரசாங்கம் துவக்கினாங்க. எல்ஐசி தூங்குவதற்கு மத்திய அரசாங்கம் போட்ட மூலதனம் வெறும் 5 கோடி. ஆனா இன்னைக்கு எல்ஐசி ஒட்டுமொத்த சொத்து என்பது 38 லட்சம் கோடி. அல்ல புரியாத அச்சய பாத்திரமாக இருக்கக்கூடிய எல்ஐசி தனியார்மயமாக்கூடிய நோக்கத்தோட தான் கடுமையான அந்த ஊழியர்கள் எதிர்ப்பு போராட்டத்தை மீறி 3.5% பங்குகளை தனியாருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உருக்காலை விற்கிறாங்க, வங்கிகளை விற்கிறாங்க, எண்ணெய் எரிவாய் நிலையங்கள் இருக்கு. அது மாதிரி அவங்க சொல்லுவாரு, பொதுத்துறை தனியாரமயமாக்குவது என்பது அதுவே பணமாக்கல் நடவடிக்கை. இந்த பணமாக்கல் நடவடிக்கையில இப்ப நீங்க வந்து ரயில்வேல என்ன செய்ய போறாங்க, சென்னையில இருந்து கோயம்புத்தூர், சென்னையில இருந்து மதுரை, சென்னையில இருந்து கன்னியாகுமரி, சென்னை டு பாம்பே, சென்னை டு கல்கட்டா, இந்த வழித்தடங்கள்ல ரயில்வேல வந்து அந்த கட்டமைப்பு உருவாக்குறது அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ரயில்வே துறை. அது கூட தனியார் கொடுக்கறதுன்னு சொன்னா அவ ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கம் இந்தியா விற்பனைக்குன்னு போர்டு போட்ட மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு எதிர்காலத்துடைய இந்திய அரசு இந்தியாவினுடைய சுயசார்பு கடுமையா பாதிக்கப்படும். கடந்த காலங்களில் இடதுசாரிகளுடைய போராட்ட வடிவம் என்பது முற்றிலாக மாறா இருக்கும். இப்ப வெறும் ஆர்ப்பாட்டத்தோட நிக்கிறது. டெல்லியில அந்த கடைகளை தகர்ப்பதற்கு புத்தகத்தை தகர்த்து இருக்கிறப்ப எங்க கட்சிகளுடைய தலைவர் மயிலாப்பூர்ல கோவிசாமி நகர்ல அந்த ஏழை குடும்பமுடைய வீடுகளை கட்சி ஆண்டேச அங்க போய் தடுக்கிறது. இது அரசு நடக்கிறது போராட்டத்தை பொறுத்தவரை அந்த பிரச்சனைக்கு தகுந்தவாறு எல்லா வடிவங்களையும் மாற்றி கட்சிகள் போறாங்க.